வணக்கம். 11ஆம் வகுப்பின் செவிலிய பாடப்பிரிவின் காணொலி கல்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்கவிருக்கும் தலைப்பு அலகு 5, உடல்நல நிர்ணயம் மற்றும் மதிப்பீடு. ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அதோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம், அதோட முன்னுரை பார்த்தோம், என்னெல்லாம் வந்து அந்த உடல்நல நிர்ணயம் மற்றும் மதிப்பீடில் அளவிட போகிறோன்றதை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பநிலையை அளவிடுதலும் பதிவு செய்வதும். வெப்பநிலை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெம்பரேச்சர். இப்போ நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கு கொரோனா வரும்போது என்ன சொல்லலாம், ஹை ஃபீவராக இருந்தால் 98.4 மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வெப்பநிலை வந்து எப்படி அளவிடணும், அது வந்து எப்படி பதிவு செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, உடலின் வெப்பநிலை என்பது உடலின் வெப்ப அளவை வந்து அறிவதாகும். இது வந்து சாதாரணமாக உருவாக்கப்படும் வெப்பத்தின் அளவிற்கும் வெளியேற்றப்படும் வெப்பத்தின் அளவிற்கும் இடையில் ஏற்படும் சமநிலையாகும். நம்ம உடம்புல வந்து நார்மலாகவே வந்து இந்த வெப்பம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து வேலை செய்யுதுல, அதனால் வந்து நம்மளுக்குள்ளே மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது தானாகவே வந்து வெப்பம் வந்து உருவாகும். அந்த வெப்பம் வந்து எப்படி வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னா வந்து, நமக்கு இருக்க இந்த கொழுப்புலாம் இருக்கும்ல நம்மளுடைய உடம்பில் வந்து, அந்த கொழுப்பு அந்த டிஷ்யூஸ் வழியாகவும், மற்றபடி வந்து இந்த வேர்வை வருதுல அதன் வழியாகவும் வந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து வெளியேறும். இப்போ நம்ம நார்மலாக வந்து விளையாடுறோம் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அப்போ நம்மளுக்கு வந்து என்ன தான் வந்து உடம்பில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு அந்த வேர்வை வந்த பிறகு வந்து அந்த வெப்பம் வந்து மிகவும் வந்து குறைந்துடும். அப்போ நம்ம உடம்பில் இருக்க ஹைப்போ தலமஸ் அப்படின்ற ஒரு பகுதி, இது வந்து பிரெயினில் இருக்குது, மூளையில் இருக்க அந்த பகுதி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, நம்ம உடலில் வந்து வெளியேறக்கூடிய வெப்பத்தையும் நம்ம உடலில் உருவாகிற வெப்பத்தையும் வந்து ஒரு சமநிலையில் வந்து கொண்டு வரும். இப்படி சமநிலை வந்து எப்போல்லாம் வந்து மிஸ் ஆகுதோ, அந்த சமநிலை வந்து இல்லை அப்படின்னும் போது வெப்பம் வந்து மிகவும் வந்து அதிகமாகும். அதுதான் வந்து நம்ம வந்து ஃபீவர் சொல்லுவோம். வெப்பநிலை வந்து அதிகப்படுதல், ஹைப்பர் பைரக்சியான்றது வந்து ரொம்ப அதிகமான வெப்பம். சரி, வெப்பநிலை வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது, ஏன்னா அதோடய ரெண்டு வகை என்ன அப்படின்னா வந்து நார்மோதெர்மியா, யூதெர்மியா. நார்மோதெர்மியா அப்படின்னா என்னது, அவங்களுடைய வெப்பநிலை, அவங்களுடைய உடலோட வெப்பநிலை வந்து மிகவும் வந்து சரியான அளவில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து அளவிடுவோம் அப்படின்னா வந்து ரெண்டு விதமாக வந்து அளவிடுவோம். ஒன்று வந்து செல்சியஸ், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட். இப்போ செல்சியஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து எப்போவுமே வந்து ஃபாரன்ஹீட்லேயும் பார்க்கலாம், செல்சியஸ்லேயும் வந்து பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து வயது வந்தோரின் சாதாரண வெப்பநிலை, அதாவது வந்து குழந்தைகளுக்கு வெப்பநிலை வந்து சில நேரத்தில் அதிகமாக இருக்கும், இல்லை வந்து கம்மியாகும். அதே வந்து பெரியவர்களுக்கு வந்து எப்பொழுதும் எப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து செல்சியஸ் வந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதே வந்து ஃபாரன்ஹீட் வந்து 98.4, அதாவது 98.4 இருக்கணும். இதுதான் வந்து வயது வந்தோரின் சாதாரண வெப்பநிலை. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வெப்பநிலை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம வந்து செல்சியஸ்லையும் பார்க்கலாம், ஃபாரன்ஹீட்லையும் பார்க்கலாம். ரெண்டுத்தில் எதில் பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா போதும். சரி, வெப்பநிலையை வந்து என்னென்னலாம் வந்து காரணிகள் வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலையை வந்து பாதிக்கும் காரணிகள் தான். ஃபஸ்ட்டு வந்து எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வயது, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வெப்பநிலை மாற்றங்கள் வந்து இருக்கும். மெயினாக வந்து இந்த பெரியவர்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக தெரியும். இப்போ நமக்கு வந்து இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது. அதே வந்து பெரியவர்களுக்கு வந்து ஏன் அதிகமாக தெரியுது அப்படின்னா வந்து, அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 4 ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன 4 காரணங்கள் அப்படின்னா வந்து, அவங்களோட உடம்புல இருக்க மெட்டபாலிசம், அதாவது அவங்க உடம்புல வந்து செயல்படுறது எல்லாமே, செயல்கள் எல்லாமே வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்புல இருக்க இந்த கொழுப்பு டிஷ்யூ சொல்லுவோம், அதான் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இந்த வயதானவர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வயதானவர்கள்லாம் வந்து ரொம்ப தோல் சுருங்கி அந்த மாதிரி தானே இருப்பாங்க, அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த கொழுப்பு டிஷ்யூஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். அதனால் மூன்றாவது வந்து என்னென்னா, இந்த வேர்வை வெளிக்கொண்டுங்கிற அந்த நாளிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிகவும் வந்து குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து வறட்சியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து வேர்வை வந்து அதிகமாக வந்து வெளியே வரவே வராது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட வெப்பநிலை வந்து அவங்களோட உடம்பால் வந்து கொஞ்சம் அதிகமான வெப்பநிலையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அதனால் வயதானவர்களுக்கு வந்து அதிகமான வெப்பநிலை வந்து காணப்படும் எப்பொழுதுமே. அடுத்தது வந்து பயிற்சி, நம்ம வந்து உடற்பயிற்சியை தான் வந்து பயிற்சின்னு சொல்லுவோம். என்னென்னா வந்து அவங்க நிறைய வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட வெப்பநிலை என்னாகும், அதிகப்படியாக வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே வந்து வெளியே வரும். நம்மளுடைய
வேர்வை எல்லாமே வெளியே வரா மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது கார்போஹைட்ரேட்ஸ். நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதான் தெரியும், கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் மினரல்ஸ். இப்போ வந்து ஒருவர் வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னும் போது முதல்ல வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அவங்களுக்கு இருக்க அந்த சத்து வந்து என்னாகணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகும். அப்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிரேக் ஆனதுக்கு அடுத்தது என்னாகுனா புரதச்சத்து வந்து பிரேக் ஆகும். அதுக்கு அடுத்தது என்னாகும், கொழுப்பு சத்து வந்து பிரேக் ஆகும். அப்போது இந்த கொழுப்பு சத்துலாம் அதிகமாக பிரேக் ஆகும் போது அவங்களுக்கு என்னாகும், வேர்வை வந்து அதிகமாக வரும். அப்போ அவங்க வெப்பநிலை என்ன ரொம்ப வந்து குறைவாக வந்து காமிக்கும். உடற்பயிற்சி செஞ்சது பிறகு வந்து வெப்பநிலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் வந்து குறைவாக தான் இருக்கும். அடுத்தது வந்து நாளமில்லா சுரப்பியின் நிலை. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எண்டோக்ரைன் கிளான்ஸ், எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம பிரெயின் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தொண்டை பகுதியில் வந்து தைராய்டு கிளாண்ட் நமக்கு தெரியும், அது நம்ம கிட்னியில் வந்து அட்ரினல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இந்த பீட்டா செல்ஸ் சுகர் பான்க்ரியாஸ் அந்த கிளாண்ட் வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். அதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து நாளமில்லா சுரப்பியின் நிலை, அந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் இது எல்லாமே. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆண்களை விட வந்து பெண்களின் உடல்நிலை வந்து வெப்பநிலை வந்து மாறுதலை வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா நாளமில்லா சுரப்பிகளின் செயல்களால் பெண்களுடைய மாதவிடாய் காலங்கள் வந்து உடல் வெப்பநிலையானது வித்தியாசம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து இருக்கும். அப்போ இருக்கும்போது வந்து நம்ம உடம்புல என்னாகும், இந்த மாதிரி இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸால் வருகிற இந்த ஈஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஜெஸ்ட்ரானாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி அப்போ நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹார்மோன்ஸு, அதுவும் இல்லாமல் என்னது இந்த தைராய்ட்லேருந்து வர தைராக்சின் ஹார்மோன் இது எல்லாமே இருக்குது. இந்த ஹார்மோன் எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய உடம்புல இருக்க மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் சமயத்தில் வந்து இந்த உடல் வெப்பநிலையானது மிகவும் வந்து வித்தியாசமாக காணப்படுகிறது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து 28 நாள் வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி வரும். அதில் வந்து 14வது நாள் அதாவது ஓவிலேஷன் டைம்னு சொல்லுவோம், அதாவது அந்த கருமுட்டை வந்து வெளியேறுகிற சமயம், அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா பேசல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், எழுந்தவுடன் அவங்களுடைய உடல்நிலையில் வருகின்ற வெப்பநிலை, அது என்னாகனா வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகும். இப்போ நார்மலாக எல்லா டேஸ்லேயும் அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே வராம போது என்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஓவிலேஷன் வருகுதோ அந்த கருமுட்டை வந்து வெளியே வருதோ அன்னைக்கு வந்து அந்த வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காமிக்கும். இது வந்து பேசல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய வெப்பநிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது, அந்த மாதிரி சுழற்சிக்கு ஏற்ப அவங்களுடைய வெப்பநிலை வந்து மாறுகிறது. அடுத்தது வந்து சர்க்காடியன் இசை, அதை வந்து சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் வந்து வெப்பநிலை வந்து மாறுபடும். இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து குறைவான வெப்பநிலை இருக்குன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து உங்களுடைய உடம்புல இருக்க வெப்பநிலை வந்து கண்டிப்பாக வந்து மாறும். அது எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 1 டிகிரி செல்சியஸ் வந்து மாறி இருக்கும். இப்போ நேற்று வந்து உங்களுக்கு 98.4 இருக்குது அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு 98.6 இருக்கலாம் இல்லை 98.8 இருக்கலாம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஒரு செல்சியஸில் வந்து இல்லை ஃபாரன்ஹீட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து காமிக்கும். அந்த மாதிரி வந்து அதிகமாகவும் காமிக்கலாம் இல்லை வந்து குறைவாகவும் காமிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து இரவு ஒரு மணிலேருந்து அந்த 4 மணி வரைக்கும் 1 AM to 4 AM அந்த நேரத்தில் வந்து நம்ம உடலில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வரும்போது என்னாகனா வெப்பநிலை அளவு வந்து குறையும். இது பேர் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சரில் இந்த 1 o'clock to 4 o'clock இந்த டைமில் வந்து வெப்பநிலை வந்து கம்மியாகுதுல்ல இதுதான் வந்து சர்க்காடியன் ரிதம். அடுத்ததாக வந்து மன அழுத்தம். நம்ம மன அழுத்தம் எல்லாருக்குமே வந்து ஏற்படுகிறது. நமக்கு மன அழுத்தம் அப்போ என்னாகும், ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுடைய உடல் வெப்பநிலை என்னாகுன்னா சில பேருக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஃபீவர் அப்படி கூட சில பேருக்கும் சில பேருக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மன அழுத்தம். இது என்ன வந்து வெப்பநிலையில் வந்து மன அழுத்தம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக வந்து வெப்பநிலையின் மாறுதல்களும் சூழ்நிலைகளும். வெப்பநிலை மாறுதல்கள் என்னென்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து ஏசி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், வெப்பம் வந்து மிகவும் வந்து குறைவாக இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து உங்களுடைய உடலோட வெப்பநிலையும் வந்து மிகவும் வந்து குறைந்திருக்கும். நீங்கள் வந்து 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ வந்து ஒரு ஏசியில் இருக்க ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்பநிலை வந்து மிகவும் வந்து குறைவாக இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து வெயில் வந்து போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு, மிகவும் வந்து ரொம்ப அதிகமான வெப்பத்தில் வந்து நீங்க இருந்திருக்கீங்களா, அப்போ வந்து என்னாகும் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அதிகபட்சமான வெப்பம் வந்து வெளிவரும். அப்போ வந்து உங்களுடைய வெப்பநிலை வந்து அதிகமாக தான் காமிக்கும். நீங்கள் வெயிலில் போயிட்டு உடனே வந்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்பர் பைரக்சியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் வந்து உங்களோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து காய்ச்சல்.
காய்ச்சல் வர நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 37 டிகிரி செல்சியஸ் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அது வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர். அதே வந்து எனக்கு 99 இருக்குது இல்லை 100 இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படலாம். எப்போவுமே வந்து காய்ச்சல் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நோயோட அறிகுறி மட்டும்தான் தவிர அதுவே வந்து ஒரு நோய் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா வந்து உங்களுடைய உடம்புல வந்து ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து காய்ச்சலாக வந்து வெளிக்கொணருது. நீங்கள் வந்து உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் அந்த காய்ச்சலை மட்டும் கம்மி பண்ணணும், இந்த ஃபீவர் மட்டும் எனக்கு சரியாக போயிடணும் அப்படின்ற வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு தாட்டோடு நீங்கள் போகக்கூடாது. எதுக்காக காய்ச்சல் வருது அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து ஏதோ ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு, அது வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா வந்து டான்சிலைட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வாயில் வந்து தொண்டை பகுதியில் வந்து சிதை வளரும். அப்படி வளரும் போது அந்த தொண்டைப்பகுதி சிதை வளர்றது வந்து சின்னதாக இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியாது. அதே வந்து ரொம்ப அது பெருசாகும் போது அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த அப்பெண்டிசைட்டிஸ்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளுக்கு இந்த குடலில் வந்து இருக்க சிறிய பகுதி, அந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படும். அப்போ நீங்கள் காய்ச்சல் அப்படின்னு நீங்கள் வந்து மருத்துவரை அணுகும் போது உங்களுக்கு மற்ற ஏதேனும் வந்து பிரச்சனைகள் உடலில் வந்து உருவாகி இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ளணும். அதுவும் செவிலியர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கே இருக்குது, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் இருக்குது, இல்லை உங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து எதனும் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொற்று எங்கேயாச்சும் ஏற்பட்டிருக்குமான்றதை நினைவில் பண்ணணும். அடுத்தது வந்து ஹைப்பர் பைரக்ஸியா. ஹைப்பர் பைரக்ஸியா வந்து வெப்ப இழப்பு செயல்கள் அதிகரித்துள்ளது உடலின் வெப்பநிலை. ஹைப்பர் பைரக்ஸியா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஹைப்போ தலாமஸ் பகுதியில் ஏதேனும் நோய் அல்லது காயம் ஏற்படி உடலின் வெப்ப இழப்பை வந்து ஈடு செய்ய இயலாமல் பாதிக்கப்படுகின்றன. ஹைப்போ தலாமஸ் பகுதியில் ஏதேனும் நோய் அல்லது காயம் ஏற்படின் உடலின் வெப்ப இழப்பை ஈடு செய்ய இயலாமல் பாதிக்கப்படுகின்றது. இப்போ ஹைப்போ தலாமஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து முன்னமே வந்து சொன்னேன், இந்த வந்து மூளை பகுதியில் வந்து ஒரு சின்னதாக இருக்கும், அது வந்து மிகவும் வந்து சிறியதான ஒன்று, அது ஹைப்போ தலாமஸ் அப்படின்ற பகுதி. அது என்ன பண்ணால் நம்மளுடைய பாடியோட டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சராக இருக்கலாம் இல்லை வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கலாம், அதை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்மளோட பாடியில் வெளியேருந்து ஹீட் வர்றதையுமே நம்ம பாடியில் வந்து உள்ளேருந்து ஹீட் வர்றதாலும் ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக வைத்துக்கொள்ளும். வெளியே இருக்க வெப்பத்தையும் உள்ளே இருக்க வெப்பத்தையும், வெளியே இருக்க வெப்பத்தால் நம்மளோட உடலில் இருக்க வெப்பம் வந்து என்றைக்குமே வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நான் சொன்னது வெயிலில் போயிட்டு வரீங்க, வரும்போது உடனடியாக உங்கள் உடல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து என்னாகும் அது வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சருக்கு வரும். அது எதனால் அப்படின்னா வந்து இந்த ஹைப்போதலாமஸ். இப்போ நீங்கள் ஹைப்போதலாமஸில் வந்து எதோ இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ரொம்ப ரேரு. அதே வந்து நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து கீழே விழுறீங்க, உங்களுக்கு மூளையில் வந்து ஏதோ அடிபடுது, அந்த ஹைப்போதலாமஸ் பகுதியில் வந்து உங்களுக்கு அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அப்போ என்னாகும், இந்த டெம்பரேச்சர் வந்து அதால் வந்து நார்மலாக வைத்துக்கொள்ள முடியாது. அந்த ஹைப்போதலாமஸ் மெயின் ஃபங்க்ஷனே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வச்சுருக்குது, அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதோடைய நார்மலான ஃபங்க்ஷனை அந்த ஹைப்போதலாமஸை செய்ய முடியாது. அப்போ என்னாகும், உங்களுடைய வெப்பநிலை வந்து மாற்றங்கள் ஏற்படும். சில நேரத்தில் வந்து அது கம்மியாகவும் ஏற்படலாம் இல்லை வந்து அதிகமாகவும் ஏற்படலாம். இப்போ வந்து வெப்ப இழப்பு வந்து உடலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து வேர்வையே வர மாட்டேங்குது அப்படின்ற நிலையில் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுதான் வந்து ஹைப்பர் பைரக்ஸியா. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போ பைரக்ஸியா. உடலில் அதிகப்படியான நேரம் வந்து குளிர்நிலை வைக்கப்படும் போது ஏற்படும் வெப்ப இழப்பின் காரணமாக ஏற்படும் நிலைப்பு ஹைப்போ தெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹைப்பர் தெர்மியா ஏற்கனவே பார்த்து, இப்போ வந்து ஹைப்போ தெர்மியா என்னென்னா வந்து 37 டிகிரி செல்சியஸ்க்கு மிகவும் வந்து கம்மியாக இருக்குது, இதுதான் வந்து ஹைப்போ தெர்மியா. ஹைப்போ தெர்மியா வந்து நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் வரும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஹிமாலயா இல்லை ஊட்டி கொடைக்கானல் நமக்குலாம் தெரிஞ்சது, அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறோன்னா அப்போ நம்மளை சுற்றி என்ன இருக்கும், பனியாக இருக்கும், மிகவும் வந்து எப்போவுமே வந்து ஒரு குளிரான ஒரு வெப்பநிலை மட்டுமே காணப்படும். அப்போ என்னாகும்னா வந்து நமக்கு நம்மளோட உடலில் வந்து மெட்டபாலிசமே இருக்காது. இப்போ நமக்கு என்னாகும்னா எல்லா உறுப்புகளுமே ஒரு மாதிரி மந்தமான நிலையிலே இருக்கும். இப்போ நம்மளுக்கு சாப்பிட்டா கூட அந்த இடத்துல என்னாகும், ஒரு மாதிரி ஜீரணமே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அப்போ எதனால் அப்படின்னா வந்து நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு மெட்டபாலிசமே நடக்கலை. இப்போ நம்ம சாப்பிட்ற எனர்ஜி வந்து ஏடிபிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஏடிபி வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து செலவழிக்கப்படணும். நம்ம எதுனா வேலை செய்கிறோம் இல்லை எதுனா வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஏடிபி எல்லாம் வந்து உடலில் வந்து வந்து வெளியே போகும், அதுதான் வந்து எனர்ஜி எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். அப்போ ஏடிபி இந்த கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு ஃபேட்ஸாக இருக்கட்டும் இல்லை விட்டமின்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க போகுது. அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே வந்து உங்கள் உடலில் வந்து அந்த மெட்டபாலிசமே நடக்கலை அப்படின்னும் போது என்னாகும், ஹைப்போ பைரக்ஸியா வரும். ஹைப்போ பைரக்ஸியா வந்து மிகவும் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பிறந்த குழந்தைகள் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சில நேரத்தில் வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அதான் சிபிஜி சொல்லுவோம், அது என்னாகும் அப்படின்னா வந்து மிகவும் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்போ பைரக்ஸியா வரும். இந்த ஹைப்பர் பைரக்ஸியா விட இந்த ஹைப்போ பைரக்ஸியா வந்து
மிகவும் வந்து மோசமானது. ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து தேவையான வெப்பம் வந்து இருந்தால் மட்டுமே தான் வந்து அந்த ரத்த ஓட்டங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம நாடி துடிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து கரெக்டாக வந்து செயல்படும். நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு மெட்டபாலிசமே நடக்கலை அப்படின்னும் போது என்ன ஆகும், வந்து ஹைப்போபைரக்ஸியாக போயிடும். அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கங்காரு மதர் கேர் அந்த மாதிரி வந்து அந்த என்னென்னா வந்து அந்த குழந்தையோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்களுடைய மார்பகத்தை அந்த குழந்தையை போடுறது, அந்த வெப்பமான ஒரு சூழ்நிலையை வந்து தருது. இதெல்லாம் வந்து ஹைப்போபைரக்ஸியா. நெக்ஸ்ட் வந்து என்ன, வெப்ப தாக்குதல். நான் சொன்னது தான், இப்போ வந்து குளிர்காலத்தில் வந்து இப்போ நான் வந்து குளிர்கால இடங்களில் வந்து முன்னாடி சொன்னேன், இப்போ குளிர்காலத்தில் எப்படி இருக்கும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும். குளிர்காலத்தில் வந்து நமக்கு வெப்பநிலை வந்து மிகவும் கம்மியாக இருக்கும், வெயில் காலத்தில் வந்து வெப்பநிலை வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து உடலில் வந்து வெப்பநிலை மதிப்பீடு செய்வதற்கு உரிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் சொல்கிறோம்ல, வெப்பதாக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து வாய் வழியாக வந்து பண்ணுவோம், அப்புறம் ஆசன வாய் வழியாக, அப்புறம் அக்குள் இடத்துல தொடை சந்து, அப்புறம் வந்து காதில். காதில் வந்து என்ன அப்படின்னா வந்து டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம், டிம்பானிக் ஜவ்வு, அங்கே வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாய் வழியாக, வாய் வழியாக எடுக்கணும் எளிமையான நம்பப்படத்தக்கதும் மற்றும் எப்பொழுதுமே வந்து சாதாரணமாக பயன்படுத்தும் முறையாக வந்து வாய் வழியாக கருதப்படுகிறது. இது வந்து மிகவும் வந்து எளிமையான ஒன்று, அதே மாதிரி வந்து நம்ப தகுந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிகவும் வந்து சாதாரணமாக பயன்படுத்தும் வந்து ஒரு முறை. இது வந்து நம்ம மற்ற இடத்துல ஒரு வந்து அக்குள்ள பார்க்குறோம், இல்லை தொடை சந்தில் பார்க்குறோம், இல்லை வந்து காதில் பார்க்குறோம், இந்த மாதிரி எங்கே வந்து இந்த வெப்பநிலை மானியம் வைத்து பார்க்குறத விட வாய் வழியாக பார்க்குறது வந்து மிகவும் வந்து நமக்கு வந்து எளிமையானதாக கருதப்படுது, அதுவும் வந்து சரியானதாகவும் கருதப்படுகிறது. வாய் வழி வெப்பநிலை அளவீடு வந்து எப்போல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வாய் வழியாக வந்து வெப்பமான பானமோ அல்லது குளிர்பானமோ வந்து உட்கொண்டவருக்கு, வெப்பக்குளியல் மேற்கொண்டவருக்கும் வந்து வாய் வழி வெப்பநிலை அளவீடு தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி ஏன் வந்து அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அது வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியான ஒன்று, அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம், இந்த வெப்பநிலை மானி வந்து அவங்களை வாயில் வைத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக அவங்க பாடியில் இருக்க டெம்பரேச்சர் வந்து நம்ம காமிக்காது, அந்த குளிர்பானத்தில் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை தான் வந்து காமிக்கும். அதனால் வந்து வெப்பம் ஒரு மாதிரி குளிர்பானங்கள் குடிச்ச உடனே வந்து வாய் வழியாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தது வந்து டீ குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, அதில் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னா வந்து அவங்க வாய்க்குள்ளே வந்து மிகவும் வந்து டெம்பரேச்சர் அந்த வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா என்னாகும், அவங்களுக்கு நார்மலாக பாடியில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஃபீவரோ எதுவுமே இருந்திருக்காது, ஆனால் அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீவர் வந்து இருக்கிற மாதிரி காமிக்கும், டெம்பரேச்சர் வந்து மிகவும் அதிகமாக காமிக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குளிர்பானங்களோ இல்லை இந்த மாதிரி வெது வெதுப்பான ஏதேனும் வந்து பானங்களும் வந்து அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்க வேணாம். அதே மாதிரி வந்து வெப்பக்குளியல் மேற்கொண்டவர், அதாவது வந்து நம்ம சிக்ஸ் பேக் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், அவங்களோட ஸ்கின்னோட டெம்பரேச்சர் வந்து மிகவும் வந்து அதிகமாக காமிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாய் வழியாக வந்து எப்பொழுதுமே வந்து இந்த வெப்பநிலை மானி வைத்து பார்க்கக்கூடாது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து யார் யாருக்கு மற்றவங்களுக்கு யார் யாருக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னா வந்து சுயநினைவு இல்லாத அந்த மாதிரி இருக்க நோயாளிகளுக்கு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ஆனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது எப்படி வந்து இந்த நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த மன நோயாளிகள் இருப்பாங்களா, சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. வேறு யாருக்கு பார்க்கக்கூடாதுன்னா, இந்த சுவாசத்தில் வந்து இது வந்து பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னும் போது, நம்ம ஆக்சிஜன் தான் வந்து நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுல அது கொடுத்துட்டே இருக்கோம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லங்ஸில் வந்து நுரையீரலில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அவங்க அந்த ஆக்சிஜனை கட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து தெர்மோமீட்டரை வச்சு பார்க்க முடியாது, அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அன்கான்ஷியஸாக வராங்க பேஷண்ட்டு, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து ஏற்படும் போது அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து வாயை வந்து திறக்கவே முடியல, ஏதோ ஒரு இங்கே முகத்தில் வந்து ஏதோ ஒரு அடிபட்டுருக்குன்னும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாய் வழியாக வந்து பார்க்க தேவையில்லை. அடுத்து வந்து ஆசன வாய் வழியாக வெப்பநிலை அளவீடு, இது வந்து யார் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து நோயுற்றவர்களுக்கு, மிகவும் இந்த பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப நாளாக வந்து பெட்லேயே இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நோயுற்றவர்களுக்கு. அடுத்தது வந்து இளம் குழந்தைகளுக்கு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு, இளம் குழந்தைகள்லாம் மிகவும் வந்து இந்த கை குழந்தைகள் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பார்க்கலாம். அடுத்ததை வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ஆசன வாய் வழியாக வந்து நம்ம பார்க்குறோம்ல, அது என்ன இருக்கும் அப்படின்னா வாய் வழியாக பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக வந்து காமிக்கும், ஏன்னா வந்து அது வந்து ரெக்டல் பாடி டெம்பரேச்சர், அதனால் வந்து உடலில் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து இது வந்து ஈஸியாக காமிக்கும், ஆனால் வந்து இது வந்து சரியானது வந்து கிடையாது. அடுத்ததாக வந்து அக்குள் வெப்பநிலை அளவீடு,
அக்குள்ள வைத்து பார்க்குறோம்ல, அது வந்து யாருக்கு பார்க்கலாம்னா வந்து எல்லாருக்குமே வந்து பார்க்கலாம். வாய் வழியாக வெப்பநிலை அளவீடு வந்து முடியாத சூழ்நிலைகளில் வந்து அக்குள் வழியாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து மிகவும் வந்து துல்லியமானது கிடையாது. அக்குள் வழி வெப்பநிலை அளவீடு வந்து வாய் வழியாக எடுப்பதை விட சிறிதளவு வந்து குறைவாக தான் எப்பொழுதும் இருக்கும். அக்குள் பகுதி வந்து அளவிடப்படும் முன் வந்து உலர்வாக இருக்க வேண்டும். நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப விளையாடிட்டு வரோம் அப்படின்னும் போது அந்த அக்குள் பகுதி என்ன ஆயிருக்கும், ஃபுல்லாக வந்து அந்த ஸ்வெட் வந்து வந்திருக்கும், வேர்வை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வெப்பநிலை மானி வைத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது அப்போ என்னாகும், டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வந்து கம்மியாக காமிக்கும். அதனால் வந்து டெம்பரேச்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட அக்குள் வந்து நல்லா வந்து உலர்த்தப்படணும். அடுத்தது வந்து என்னது, தொடை சந்து வழியாக பார்க்குறது. இது வந்து குழந்தைகளுக்கு அளவிட மிகவும் வந்து வசதியான முறை. அதேமாதிரி வந்து தொடை சந்து பகுதியில் வந்து வெப்பநிலை மானியை வைத்து வயிற்றோடு நெருக்கமாக வளைத்து பிடிக்க வேண்டும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து தொடை சந்து வழியில் பார்க்கலாம். எப்படின்னா வந்து அவங்கள வந்து நல்லா உலர்த்திடணும், அவங்கள வந்து நல்லா தொடைச்சிடணும். தொடைத்த பிறகு இந்த வெப்பநிலை மானி வைத்து அந்த தொடை சந்தில் வைத்து அவங்கள வயிற்றை வந்து ஒட்டி வந்து இந்த வெப்பநிலை மானியை வந்து பிடிக்கணும். அப்படி பிடித்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வந்து தெரியும். குழந்தைகளுக்கு வந்து இது வந்து மிகவும் வந்து உபயோகமானது. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து காதில் பார்க்குறது. யாருக்கு வந்து காதில் பார்ப்போம், எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வந்து நம்ம வந்து காதில் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி வந்து ரொம்ப நோயற்றவங்களுக்கும் பார்க்க மாட்டோம். யாருக்கு முக்கியமாக பார்க்கணுன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து இது வந்து வசதியான இடம். அதே மாதிரி டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் அப்படி இல்லாமல் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ், அந்த தெர்மோமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு இந்த காது வழியாக வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து வெப்பநிலை மானியின் வகைகள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வெப்பநிலை மானி வைத்து பார்க்குறோம் நிறைய சொல்லிட்டோம்ல, அதில் வந்து அதோடைய வகைகள் என்ன இருக்குது, மொத்தம் வந்து 4 வகைகள் இருக்குது. பாதரச வெப்பநிலை மானி, எலக்ட்ரானிக் வெப்பநிலை மானி, டெம்பரல் தமணி வெப்பநிலை மானி, அடுத்தது டிஸ்போசபிள் தெர்மோமீட்டர்ஸ், அதாவது ஒரு முறை பயன்படுத்தி அகற்றும் வெப்பநிலை மானி. இப்போ முன்னாடி காலத்திலாம் வந்து நம்ம பாதரச வெப்பநிலை மானி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் வந்து பாதரச வெப்பநிலை மானி, இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது கீழே வந்து ஒரு சின்ன வந்து குமிழ் மாதிரி ஒரு பல்பு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து மெர்க்குரி பல்பு. அதாவது அதில் தான் வந்து அந்த பாதரசம் இருக்கும். அதுலேருந்து ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு நீண்ட துண்டு ஒன்று இருக்கும், அது வந்து அதோடய இன்னொரு பார்ட்டு. இது ரெண்டுமே வந்து இது வந்து ரெண்டு பாகங்கள் இருக்குது, நீண்ட கண்ணாடி குழாய் ஒன்று, இன்னொன்று வந்து பாதரசம் கூடிய குமிழ். இந்த வந்து உடல் வெப்பநிலையை வந்து செல்சியஸில் வந்து நம்ம வந்து கணக்கிடுறதுக்கு பாதரச வெப்பநிலை மானி வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாதரசம் சொல்கிறோன்னா இந்த மெர்க்குரி சொல்கிறோன்னா அது வந்து ஒரு டாக்ஸிக்கான பொருள், அதாவது நச்சு பொருள். அதனால் வந்து அதை வந்து இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துறது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி சயின்ஸ் லேப்ஸ், இந்த ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் வெப்பநிலை மானி, அதாவது மின்னணு. இதில் வந்து பாகங்கள் வந்து 4 பாகங்கள் இருக்குது. ஒன்று வந்து பேட்ரி, அப்புறம் வந்து காட்டு அலகு, அதாவது வந்து டிஸ்பிளே யூனிட், அது வந்து தொடர்பு கம்பி கார்டு யூனிட், அப்புறம் வந்து ஆய்வு செய்யும் கம்பி, அது வந்து ப்ராசஸிங் ப்ரோபு. இந்த மின்னணு வெப்பநிலை வந்து நம்ம வந்து வாய் வழியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து ஆசன வாய் வழியாகவும் பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த ப்ரோபுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ப்ரோப் வந்து இருக்குது. இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னா வந்து வாய் வழியாக மற்றும் அக்கள் வழியாக வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். 4 நொடிகளில் வந்து வெப்பநிலையை வந்து முன்னறிவிக்கும். இதை வைத்த உடனே ஒரு 4 செகண்ட்ஸ்லேயே வந்து எந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வரப்போகுது அப்படின்றத வந்து காமிச்சிடும். அதே மாதிரி வந்து 3 நிமிடங்கள் பிறகு வந்து நம்முடைய வெப்பநிலையை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்த பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். அதிகபட்சமான வெப்பநிலையை வந்து எவ்வளோ இருக்குது உடம்புல அப்படின்றத வந்து காமிக்கும். வெப்பநிலை அளவிடப்பட்டவுடன் வந்து ஒளிப்பானுடன் அளவீடு காட்சி அழகில் தெரிகிறது. அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே யூனிட்டுன்னு சொன்னால அந்த டிஸ்பிளே யூனிட்டில் வந்து நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த சவுண்ட் வந்த பிறகு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரல் தமணி வெப்பநிலை மானி. டெம்பரல் அப்படின்றது வந்து என்னது, இந்த நம்மளுடைய தலைப்பகுதி, டெம்பரல் ஆட்சி அப்படின்ற ஒரு தமணி வந்து நம்மளுடைய தலைப்பகுதிக்கும் காது பகுதிக்கும் இடையில் இந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த டெம்பரல் தமணியோட வெப்பநிலை வந்து இந்த தெர்மோமீட்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். டெம்பரல் தமணியின் வெப்பநிலை வந்து அளவிடப்படும் பொழுது வந்து அகசிவப்பு சென்சார் முறை கொண்ட ஸ்கேனர் நெற்றியின் முன்புறம் அல்லது காதின் பின்புறம் வந்து அளவிடப்படுகிறது. அளவிடல் முடிந்தவுடன் வந்து அளவீடு காட்சி வந்து அழகில் தெரியும். ஆக்சுவலாக இது என்னென்னா அந்த டிஜிட்டல் யூனிட்டில் தான் இதுவும் தெரியும். இந்த முறையை வந்து மிகவும் வந்து நம்பக்கூடியது, மற்ற முறைகளை விட மிகவும் வந்து சரியானது. ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட பிரெயின்லேருந்து வருகிற ஆட்சி அங்கேருந்து ரொம்ப கிட்ட, நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறது தான் வந்து டெம்பரல் தமணி. அதனால் அதில் வந்து அக்யூரேட்டான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காதுக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் இடையில் வந்து அந்த டெம்பரல் ஆட்சி இருக்கும், அதில் வந்து நம்மளோட டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு முறை பயன்படுத்தி அகற்றும் வெப்பநிலை மானி, ஈஸிலி டிஸ்போசபிள் தெர்மோமீட்டர்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுடைய அக்கில் வைத்து பார்க்குறது, அது வந்து ஒட்டக்கூடியதுக்காக ஒரு
ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுடைய அக்கில் வந்து வைத்து நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்த பிறகு வந்து என்ன ஆகும்னா, இதில் இருக்க அதே நான் முன்னாடி பாதரசம் சொன்னல, இதில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒரு நீண்ட ஒரு பிளாஸ்டிக்கல் ஆன தட்டையான பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெப்பநிலையில் வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது அங்கே இருக்க ரசாயனம் வந்து அந்த புலிகளுக்கு வந்து கிட்ட வந்து போகும். இது வந்து அக்குள் பகுதியில் வைக்கப்படும். அதேமாதிரி வந்து வழுவாமல் இருக்க வந்து ஒரு பக்கம் வந்து ஒட்டக்கூடிய பொருள் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் இருக்கும்ல, அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து வந்த பிறகு அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வெப்பத்தால் தூண்டப்படும் பொழுது வந்து இந்த 60 வினாடிகளுக்கு வந்து புலியின் நிறம் வந்து மாறும். அதேமாதிரி வந்து செல்சியஸில் வந்து 50 வரைக்கும் இருக்கும். அதே வந்து ஃபாரன்ஹீட்டில் வந்து 45 புள்ளிகள் வரைக்கும் இருக்கும். ஒரு புள்ளி செல்சியஸ் வந்து 0.1 டிகிரி செல்சியஸ் வந்து காமிக்கும். அதற்கு மேல் வந்து 35.5 டிகிரியிலேருந்து 40.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி ஃபாரன்ஹீட் வந்து ஒரு புள்ளி வந்து 0.2 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அதேமாதிரி வந்து அதிலிருந்து 96லேருந்து 104.8 வரைக்கும் இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, வந்து எந்தெந்த குழந்தைகளுக்கு வந்து இளம் குழந்தைகள், அதுக்கப்புறம் செயற்கை சுவாசம் இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த டெம்பரேச்சர் வந்து பார்க்கலாம். வெப்பநிலை அளவிடுவதன் நோக்கம் என்னென்னா, உடல் பரிசோதனை செய்வதற்காக, நோயாளி நிலையை அறிவதற்காகவும், நோயாளியின் உடல் முன்னேற்றத்திற்கு அறிவதற்காக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து 3 அல்லது 4 வந்து சோதனை குழாய்கள் அல்லது வந்து ஒரு புட்டியில் வந்து இந்த சாவ்லான் அப்படின்ற வந்து ஒரு நோய் எதிர்ப்பு திரவியம் இருக்கும். அது வந்து 2% சாவ்லான், அதில் தான் வந்து இதை வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி புட்டியில் வந்து சுத்தமான நீர் வைத்திருக்கணும். அதில் சிறிதளவு பஞ்சு வந்து வைத்திருக்கணும் அடியில். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து சிறிதளவு சோப்புடன் கூடிய வெண்மையான துளைக்கும் துணி வைத்திருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட் வந்து அந்த பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்கார வைத்துக்கணும். அப்போ வந்து அந்த தெர்மோமீட்டர் வந்து எடுத்து அதோடைய அந்த சின்ன பல்ப் வந்து அந்த ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அந்த சாவ்லானில் போட்டிருப்போம்ல, அதை எடுத்து வந்து ஃபுல்லாக துடைக்கணும். துடைச்ச பிறகு அந்த தெர்மோமீட்டரை வந்து ஒதிரி 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வர வரைக்கும் பார்க்கணும். வர வரைக்கும் பார்த்த பிறகு அவங்களுடைய வாய் வழியாக வந்து அதை வந்து வைக்கணும். வைத்த பிறகு நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்கிட்ட வந்து சொல்லணும், இந்த மாதிரி அங்கே வாயில் வைக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு வந்து கடித்திடக்கூடாது, அது நீங்கள் வந்து பொறுமையாக வந்து வாயை மூடணும் அப்படி சொல்லணும். அந்த வாயை மூடின பிறகு வந்து ஒரு 3 நிமிடங்கள் கழித்து நமக்கு அந்த சவுண்ட் கேட்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நாடி துடிப்பையும் அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சுவாசத்தையும் வந்து அளவிடணும். இப்போ அளவைகள் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா, சென்டிகிரேடை வந்து ஃபாரன்ஹீட்டராக மாற்றலாம். அதேமாதிரி வந்து சென்டிகிரேடால் வந்து 9 பெருக்கி 5 வகுத்து 32 வந்து கூட்டணும் அப்படின்னா வந்து ஃபாரன்ஹீட் வந்து செல்சியஸாக மாறிடும். அதேமாதிரி செல்சியஸில் வந்து ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, வந்து 32 வந்து கழித்து 5 பெருக்கி 9 வந்து வகுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அளவுகள் வந்து நமக்கு தெரியும். சாதாரணமான வெப்பநிலை அளவுகள் என்ன அப்படின்னா, வந்து குறைந்த வெப்பநிலையுமே 35 டிகிரி செல்சியஸ், அதே வந்து மிக குறைந்தது வந்து 35 கீழ் இருக்குது அப்படின்னா வந்து மிகவும் குறைந்த வெப்பநிலை. அதே மாதிரி காய்ச்சல் இருக்குது, ஹைப்பர் பெரிசியா இருக்குது அப்படின்னா வந்து குறைந்த காய்ச்சல்னால் வந்து 37.2 38.3 வரைக்கும், சாதாரண காய்ச்சல் 38.3 39.4, கடுமையான காய்ச்சல் வந்து 39.5 மிக கடுமையான காய்ச்சல் வந்து 40.5 மேலே இருக்கிறது வந்து மிக கடுமையான காய்ச்சல். போர்ஷன் ஃபுல்லாக வந்து இந்த செஷனில் என்னென்ன பார்த்தோம், வெப்பநிலை வந்து எப்படி அளவிடணும், எதை இந்த வெப்பநிலை மானிகளோட வகைகள் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கெல்லாம் அளவிடணும், எந்தெந்த வழியாக அளவிடணும், இது எல்லாவற்றையும் பார்த்தோம். இந்த பகுதியில் வந்து இந்த வெப்பநிலை மாற்றம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும், என்னென்ன டைமில் வந்து வெப்பநிலை எடுக்கணும், யார் யாருக்கு எடுக்கணும், யார் யாருக்கு எடுக்கக்கூடாது, அது வந்து நீங்கள் வந்து செவிலியர்கள் வந்து அதிகமாக வந்து அறிந்து கொள்ளணும். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எல்லாவற்றையும் பண்ணும்போது வந்து உங்களுடைய கைகளை வந்து நன்றாக கழுவி பின்னர் தான் வந்து நீங்கள் வந்து நோயாளிக்கு எதை செய்யணும்னா செய்யணும். ஏன்னா வந்து நம்மளே வந்து ஒரு தொற்று பரப்புறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கக்கூடாது. எல்லா நோயாளிகளுக்குமே வந்து நம்ம சுத்தத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும். இந்த வெப்பநிலை வந்து உங்களுடைய இந்த ப்ரொஃபஷனில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து போகிற காலத்தில் வந்து நீங்கள் வந்து அறிந்து கொள்வீங்க. நன்றி.